நம்ம எல்லாருக்கும் செஸ் வெறும் விளையாட்டு தான். ஆனால் அந்த விளையாட்டே உங்கள் லைஃப்பில் நடந்தால், நீங்களே அந்த செஸ் காயின்ஸாக இருந்தா, நீங்கள் எந்த காயினாக இருக்க விரும்புவீங்க? எரிதா டேய், சவுண்டா குறையடா, தூங்கணும்டாடி. இப்போ எரியுதா? அட போங்கடா. மணி ஒயிட் ஷர்ட் நான் போட்டுக்கண்டா, தேடாதடா. அச்சு என் ட்ரெஸ்ஸை மட்டும் அயன் பண்ணிடுறா, டைம் ஆச்சு, குளிச்சு வந்துடுறேன். பகி என் ஃபோன் ஒரு சார்ஜ் போட்டுருக்கா, லாக் பண்ணிடாத. திலீப்பு வண்டியில் போகிற, பார்த்து போயிட்டு வா. ஆ, பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன். நீ எங்கள் ரெண்டு பேர்த்து பேகை மட்டும் போய் கிளாஸில் வச்சுரு. ஆள் கூட தானே வெளியே போகிற, கட்ட கேவலமாக இருக்கு, தயவு செஞ்சு மாற்றிட்டு போ. யார் கிளாஸ் அன்னைக்கு இவ்வளோ பரபரப்பாக கிளம்புறீங்க? நான் போனால் தானடா விஷயம், நானும் கவுரி வெளியே போகிறோம். நீ போயிடா கிளாஸ்க்கு. இல்லைடா, எனக்கே வெளியே போகிற வேலை இருக்கு. டேய் சந்தோஷம், போகலாமா? ஆ போகலாம்டா. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுடா. சூப்பரா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப நாள் ஆசை உன்னை பின்னாடி வச்சு ரைட் கூட்டிட்டு போனேன், போலாமா? ஆ வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். ஆ உங்களை பார்த்துட்டேன். ஆந்தோ வரேன் வரேன். நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன், நீ கண்டிப்பாக அங்கே வந்துடுங்க. பக்ஸு, அது அனு தானே? அட ஆமா. என்னாச்சு, இங்கே உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஏ, ஆளை பார்க்க போறேன்னு காலையில் கிளம்பணும் தானே நீ? அப்போ இன்னும் வரலையா? இல்லை வந்துட்டு போயிட்டானா? டென்ஷன் பண்ணாமல் போயிடுங்க. இன்னைக்குள்ளே வந்துடுவானா? இரிட்டேட் ஆகுது, அமைதியாக போறீங்களா? ஏய் விடு விடு, அவளே பாவம், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்கா போல. எனக்கு என்னமோ அவன் எனக்கு வர மாதிரி தெரிலப்பா. வேணா எங்கள் கூட வந்துடுறியா? வந்துடு வந்துடு. ஹலோ, எங்கே இருக்க நீ? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் வரத்துக்கு?
வருவியா இல்லை வரமாட்டியா? ஹலோ ஹலோ, நான் வந்துட்டே இருக்கேன். ஒரு 15 minutes தான், இங்கேயும் போயிடாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இல்லை இல்லை, நீ வரவே வேண்டாம். எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது? 2 hours வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் கிளம்புறேன். ஹலோ அனு, அனு சரி, நாளைக்கு கடையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இங்கிலீஷில் பேசக்கூடாது, 2 வாய்ப்பு இருக்கு. தோத்துட்டா மொட்டை மஞ்சள் ஜட்டியோட 2 மணி நேரம் நிற்கணும். நேரம் தொடங்கு. ஏண்டா என்னாச்சு? எதை எடுத்துட்டு வர சொன்னா எதை எடுத்து வந்திருக்க? என்னடா இது? என்னதுன்னா கல். இதவன்டா இதுக்குள்ள போட்டு வச்சது, அதே நீ எடுத்து வந்திருக்க. ஒருவேளை இது சி வைரங்களா இருக்குமோ? நகைச்சுவைக்கான நேரம் இது இல்லை நண்பா, இதுவரும் கல்லுடா. அவனோ வேலை பொழப்பு இல்லாம இது உள்ள போட்டு வச்சிருக்கான், அதை போய் நீ எடுத்து வந்திருக்க. ஒருவேளை இது வைரமா இருந்தா? அவ்வளவு விலைவிருந்த வைரமா இருந்தா அதை ஏன்டா இப்படி பொறுப்பே இல்லாம வச்சிருக்க போறாங்க? இதுவரும் கல்லுடா. என்ன கலர் சட்னி? முதா பூ கலர் சட்னியா? அவனும் அதான் சாப்பிட்டேன். பாத்து போக மாட்டீங்களா நண்பா? யாரா டீ, அது பாரு அங்கேயே விழுந்துருச்சு. அது ஒரு கல்லுதானடா, கம்மி வாடா. நல்லா வண்டி ஓட்டுறேன், என்கிட்ட சொன்னதே இல்லை. எனக்கு முன்னாடியே தெரியுமே. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா? என்னது? அது எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அப்படியா? சரி விடு, நான் உனக்கு சொல்லித்தரேன். அப்புறம் எப்படி வண்டி எடுத்துட்டு வந்த? அது நீ ஆசையா கேட்ட, உடனே முடியாது வண்டி ஓட்ட தெரியாதுன்னு அதை நினைச்சுக்கணும்னு சொல்ல. அப்புறம் ஏதோ தைரியத்தில் எடுத்துட்டு வந்தேன். நீ ஏன் அப்படி நினைக்கிற? நீ எப்படி இருந்தாலும் எனக்கு நான் பிடிக்கும். டேய் யாரா? டேய் வெளியே யாரா? கதவை திறங்கடா, வெளியே போகணும்டா. டேய் விளையாடாதீங்கடா, கதவை திறங்கடா. டேய் கதவை வேற. போச்சு போச்சு போச்சு. ஃபோன் ஃபோன் பகி, என் ஃபோன் ரொம்ப சார்ஜ் போட்டுருக்கா. டேய் நாளைக்கு காலைல 9 மணிக்குள்ள பொருள் போய் சேர்ந்துடணும், புரியுதா? ம், சரி நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பக்கத்துல விஷ்ணுன்னு ஒருத்தர் எங்கேயாவது பாத்தீங்களா? அப்படிலாம் யாரும் எனக்கு தெரியாது. ஹலோ ஹலோ, நில்லுங்க, சொல்லிட்டு போங்க. ஹலோ, யார் நீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப நான் என்ன கேட்டேன் நீ கோவப்படுற? தெரியும்னா தெரியும்னு சொல்லு, இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்லு. அதை விட்டு சும்மா கத்திட்டு இருக்க? நான் கத்திட்டு இருக்கனா? நீதான் சும்மா போயிட்டு இருந்தாலும் கூப்பிட்டு அவனை தெரியுமா இவனை தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க. டேய், அவனை தெரிஞ்சாலும் உனக்கு சொல்ல முடியாதுடா. நான் யாருன்னு தெரியாம நீ ஓவரா பேசிட்டு இருக்க. நான் தேர்ற டைமண்ட்ஸ் மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. இதுக்கு நீ கண்டிப்பா வருத்தப்பட போற. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. எதிரில வர யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அந்த மேம் உள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போய் பாட்டு வந்துடுறேன். சரிடா, என்னோட 2 வாய்ப்பில் நான் இப்போ ஒன்று பயன்படுத்திக்கிறேன். என்ன வார்த்தை மேம்?
உன் பார்வையே சரியில்லையே. நீ எனக்கு தெரியாம உள்ள போய் வேலைத்தனம் பண்ணிட்டீனா? தமிழ்நாட்டிலேயே நேர்மை சந்தேகப்பட்ட முதல் நீ எப்போது நேர்கொண்ட பார்வை மேம். சொல்லுப்பா. மேம் வர சொல்லியிருந்தீங்க. நேம் என்னப்பா? மேம் சந்தோஷ். ஓ நீ தானப்பா, ஏன்ப்பா இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்திருக்க? மேம் அது வந்து ஏன்ப்பா படிக்கலையா இல்லை படிக்கல உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? படிக்கல மேம். ஏன்ப்பா படிக்கல, ஏதாவது ஒர்க் இருந்ததா உனக்கு? விளையாட போயிட்டேன் மேம். என்னப்பா இவ்வளோ திமிரா உண்மையை சொல்ற, என்ன விளையாட போன நீ? மேம் அது வந்து கால்பந்து மேம். சரி விடுப்பா, அடுத்த டெஸ்ட்லேருந்து ஒழுங்காக படிக்கணும். அலைபேசி அழைக்கிறது. என்னப்பா என்ன சொன்ன? ஒண்ணுல மேம். சரி போனது போட்டோம், அடுத்த டெஸ்ட் பாஸ் பண்ணனும் பாத்துக்கோ. ஓகே மேம். டேய் கதவு தொடங்கினா கூட பரவாயில்லடா, தயவு இந்த பாட்டு ஆஃப் பண்ணி தொலைங்கடா. How can I help you? Call Santhosh. Calling Santhosh. அலைபேசி அழைக்கிறது. The telephone number you have dialed is presently busy. Please stay on the line or call again later. Hey Google. Call Santhosh. The telephone number you have dialed is presently busy. Please stay on the line or call again later. யாரா இவன் போனோ எடுத்துலைய மாட்டறான். Hey Google. How can I help you? Call 93611. எங்கடா இருக்க? காலையில இருந்து ஒண்ணுதான் தேடிட்டு இருக்கோம். டைமண்ட்ஸ் எங்கடா? ஹலோ, ஏன் ஹாஸ்டல மாட்டிக்கிட்டா? வாங்கடா. டேய் டேய் எதுவும் கேக்கலடா, சிக்னல் இருக்க இடமா வந்து பேசுறா. ஹலோ ஹாஸ்டல் ஹாஸ்டல் ஹலோ ஹலோ ஏய் ஹாஸ்டல்ரா, ஹாஸ்டல் வாங்க. ஏய் என்னடா இது? ஏய் கூகுள், சாரி ஐ கேன்ட் ஹெல்ப் யூ அட் தி மொமெண்ட். நான் தேர டைமண்ட்ஸ் மட்டும் கிடைக்கட்டும். இதை தேடி தானே நீ நாய் மாதிரி சுத்திட்டு இருக்க? என்ன சொன்ன நீ யாருன்னு எனக்கு காட்டுறியா? இது எப்படி உன் கைக்கு கிடைக்குதுன்னு நானும் பாத்துக்கிறேன். இதை தேடி உன்னை எப்படி அலைய விடுறேன் பாரு. எவ்வளோ நேரம் உன்னை தேர்றது? ஏன் இன்னும் போய் சேரல? டைமண்ட்ஸ் எங்க? அது எங்கிட்ட இல்லை. போய் சொல்றியா?
என்ன சொல்றேன் தெரிஞ்சுதான் சொல்றியா? அதோட வரது தெரியும்ல, 50 கோடிடா. சொல்லு, உண்மையை சொல்லு, எங்க இருக்கு அது? அது என்கிட்ட இல்ல, ஆனா அது யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன கதை கட்ட பாக்குறியா? இன்னைக்கு காலையில போய் சேர வேண்டிய டைமண்ட் இன்னும் போய் சேரல. சொல்லு எங்க அது? எனக்கு தெரியாதா? போடா. டேய் எங்கடா போற? சொல்லு உண்மை சொல்லு. டைமண்ட் எங்க? டேய் எங்க போறோம்? சொல்லு சொல்லு. மச்சி 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 மச்சி, அவன போடுறா, வாயிலே போடுறா, குத்துறா. என் ஃப்ரெண்டு மேல கழிச்சா சும்மா விடுவோமா? இன்னும் ரெண்டு சேர்த்து போடுறா அவனை. டேய் 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 வா வா வா. டேய் 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 வரங்கடா. டேய் எல்லாம் என்ன செட்டிங்கடா? டேய் யாரா அவன் உன்ன வந்து அடிச்சிருக்கான்? தோத்துட்டோட தெரியல. மச்சான் இந்தடம் தான்டா. எங்கடா காணோம் மச்சான்? இங்க தானே எங்க சுழுந்துருக்கும். இவன் இங்க தான் இருக்கானா? அப்படியேதான் இல்ல. அப்புறம் யாரா அவன்? இவன் ரொம்ப நேரமா இங்க தான்டா இருக்கான். காலையில என்ன சாப்பிட்ட? இட்லியா? எவ்வளவு நேரமா இங்க இருக்க? ஒரு நிமிஷம். ரொம்ப நேரமா இங்கே தான் இருக்கேன். அப்ப உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இங்க ஏதோ பிளாக் கலர் போஸ்ட் கீழே கிடக்கிறத பாத்தியா? அப்படியெல்லாம் அது பாக்கலையே. வேற யாரும் வந்து போற மாதிரி? நிறைய பேர் போனாங்க. நான் யார சொல்லுவேன்? ஆ, ஆனா ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப நேரம் இங்க நின்றுட்டே இருந்தா நான் சரியா கவனிக்கல. எந்த பொண்ணு? டைமண்ட்ஸ். எங்க? எந்த டைமண்ட்? எனக்கு அது தெரியாது. நடிக்காத, எல்லா வசதியும் தான் வந்திருக்கோம், போனதான் இருக்கணும் தெரியும். நிஜமா நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. சொல்ல போறீங்க இல்லையா? என்ன அடிக்க வர? ஆமா நான் தான் எடுத்தேன், இப்ப என்ன இருக்கு? அறிவு இருக்கா? சரி கேங்க, போட்ட வந்து காட்டு. வேற எங்க போட்ட? இங்க ஒரு பேக் இருந்துச்சு, அதுலதான் வச்சு. இப்ப அதை காணும். என்ன விளையாடுறியா? நான் டைமண்ட்ஸ் வந்தாகணும். எங்க அந்த பேக்? சரி நான் கிளம்பிட்டேன். சரி பார்த்து போயிட்டோம். நீங்க
ஏய் ஸ்வேதா, நீ இந்த காலேஜில் தான் படிக்கிறியாமா? ஆமாங்கண்ணா. அண்ணியெல்லாம் எப்படி இருக்காங்க? ஆ, நல்லா இருக்காங்கம்மா. இங்கே என்ன பண்ணுறீங்கண்ணா? அது ஒரு சின்ன வேலை விஷயமா வந்தோம்மா. வேலையா? என்னாச்சுன்னா பார்க்கவே ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க. ஏதாச்சும் பிரச்சனையா? அது ஒரு சின்ன பிரச்சனை தாம்மா. வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். நான் வேலை செய்கிற முதலாளி இருக்கார்ல, அவரோட டைமண்ட்ஸ் இங்கே தொலைஞ்சிருச்சு. அதை தேடி தான் சுற்றிட்டுருக்கோம். காலேஜ்குள்ளே டைமண்ட்ஸா? எப்படினா? அது இங்கே விஷ்ணுன்னு ஒரு பையன் படிக்கலாமா, அவங்ககிட்ட இருந்தால் தொலைஞ்சிருக்கு. அவன் உனக்கு தெரியுமா? ஆ, தெரியும்ண்ணா. மெயின் கிளாஸ் தான். ஆனால் நான் இங்கே எங்கே பார்க்கலையே. சரிம்மா, உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லு. ரொம்ப முக்கியமான விஷயம், வெளியில் யாருக்கும் தெரிய வேணாம். சரிங்கண்ணா, கண்டிப்பாக சொல்கிறேன். ஆமாங்கண்ணா, எத்தனை டைமண்ட்ஸ்? மொத்தம் 8 டைமண்ட்ஸ்மா. அதில் 3 இப்போ தான் திலீப்ன்ற ஒரு பையன் பேக்கில் இருந்து எடுத்திருக்கோம். மற்றது தான் இங்கே தேடிட்டுருக்கேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லு. திலீப்பா? என்ன நடக்குதுங்க? நீங்கள் எப்படி எங்கள் கிட்டே மாட்டினா? டைமண்ட்ஸா? அதுவும் இவன் பேக்கில்? எதுவுமே புரியல. ஆனால் என்ன பண்ணியாச்சும் நான் அவனை காப்பாற்றாமல் விட மாட்டேன். மீதி இருக்க டைமண்ட்ஸ் கிடைச்சி அவனை விட்டுருவாங்கல்ல? ஒரு பையன் படிக்கலாமா, அவட்ட இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் அந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியல. பெரிய பிரச்சனையில மாட்டே இருக்கோம் நம்ம எல்லாரும். பெஸாம் உண்மையை சொல்லி நம்ம கிட்ட இருக்க 4 பேருக்கு திருப்பி கொடுத்துடலாமா? டேய், மிச்சம் இருக்க 4 டைமண்ட்ஸ் எங்க? உங்களுக்குள்ளே பங்கான்னு கேட்பாங்க. இப்படி ஏன்டா நீ எடுத்த, ஓண்டந்த இவ எடுத்தா, எப்போய் அதை 4 பக்கமும் செதற விட்டா? இந்த கலை சொன்னவங்க நம்ப மாட்டானுங்கடா, மோசமான ஆளுங்க. டேய், எல்லா பிரச்சனையும் நீங்க பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாட்டி விட்டுருக்கீங்களா? எப்படி எப்படி உங்ககிட்ட இருந்து எடுத்தா, இவங்ககிட்ட இருந்து நீ எடுத்த, நீ அதை 4 பக்கமும் போடுவ, இதுக்கு சம்மந்தமே இல்ல, அவரது அப்பாவே மாட்டிக்குவானா? என்ன பண்ணீங்களோ தெரியாது. அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எப்படியாச்சும் அந்த பிரச்சனை வெளியே வந்தா நாங்களே என்ன பண்ண தெரியாம முடிச்சுட்டு இருக்கோம். இதுல நீ வேற வந்து மிரட்டிட்டு இருக்க. என்ன நினைச்சு இப்ப யார் மாட்டிட்டாங்க? அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒழுங்கா அவங்ககிட்ட 4 டைமண்ட்ஸ் கொடுத்து அவன் ரிலீஸ் பண்ணுங்க. இரு இரு, நம்ம கிட்ட 4 டைமண்ட்ஸ், திலீப் இருக்கிற 3 டைமண்ட்ஸ், அந்த மீதியோ டைமண்ட் எங்க? मैं जोकर दिख रहा हूँ, मैं डायमंड के साथ क्या खेल रहे हो? वेयर इज द रिमाइनिंग वन? माई बॉय सर्च एवरीवेयर इन साइड द कॉलेज. इट मस्ट बी विथ एनी वन ऑफ यू. गिव इट बैक. डू यू हेयर मी? सर प्लीज फॉरगिव, सम मिस्टेक हैपेंड. स्टॉप दिस बुलशिट. हे बॉयज, जो भी उनसे मिला उन्हें यहाँ लेके आओ. आई वॉन्ट दैट वन हेल्प द डायमंड. गो फास्ट. மச்சி, ஏதாவது பண்ணி காப்பாத்துறா. மச்சி, இப்போ இருக்கிற நிலமையில் பாதுகாப்பு முக்கியம் இல்லை, தற்காப்பு தான் முக்கியம். அங்கே பாரு. ஆமா, நீ எப்படி உன்கிட்ட மாச்ச? உன்னை காப்பாற்றுவேன். Anwar? Boss, they do not have the remaining one diamond. We searched them thoroughly. Boss, you are going to see it. I will say to you all three, if you give me that missing one, I'll give you 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Hey! Sir? எங்களை எதுக்காக பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு தெரில, ஆனால் உங்களுக்கு ஏதோ பணம் தான் தேவைப்படுதுன்னு மட்டும் தெரியுது. நான் வேணால் ஒன்று தரேன், அதை வச்சுட்டு எங்களை விட்டுறீங்களா?
ஏன் டைமண்ட் எனக்கு கிடைச்சிராச்சே, பட் இவ்வளோ ப்ராப்ளம் கோச் பண்ணேன் உங்களை இப்படி சும்மா விடுறத. ஸோ ஹூ ஆம் கோனா கில் ஃபாஸ்ட். ஆர் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு டைமண்ட் இருக்குது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை சீஸ் பண்ணுங்க சார், ப்ளீஸ் கோஆப்ரேட். செக்மேட். சார் ஒரு 2 மினிட்ஸ். அனு எதுக்குங்க வந்த? சாரி, நிஜமாக உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். அப்போது சீனியர் ஆஃபீஸரோட கால், அர்ஜென்ட்டாக ஒரு ரைடுன்னு. நோ சொல்ல முடியல. சத்தியமாக சொல்கிறேன், நான் உன் காலேஜுக்கு தான் வருவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எப்படியும் உன்னை மீட் பண்ண வந்துட்டேன் பார்த்தியா? எதுவும் பேச வேண்டாம் போ. அனு சாரி. அனு அனு, இந்த ஒரு நாள் இவ்வளோ மோசமாக போகணும்னு நினச்சிருக்க மாட்டோம்ல. உனக்கு எதுவும் ஆகலை? இல்லை, அதுதான் விதியா ஐடி ஆஃபீஸர் ரூபத்தில் வந்து அவனை பிடிச்சிட்டாங்களே. உனக்கு ஒன்று தெரியுமா, அவங்களுக்கு கால் பண்ண இன்ஃபார்மரே நான் தான். என்ன, எப்படி? ஹலோ, இன்கம் டேக்ஸ். கோயல, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான்டா. நான் என்ன பண்ணேன்? டைமண்ட்ஸை மாற்றி எடுத்துகிட்டு போக உங்கள் தப்பு. சரி விடுறா, அதான் இப்போ முடிஞ்சில்ல. நாளைக்கு வேறு எனக்கு இன்னொரு வேலை இருக்குது. சாவடிச்சிருவேன் உன்னை. இப்போ டைமண்ட்ஸ் இல்லாமல் பாஸ்க்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே. ஆ,